राधे कृष्णा, जय भोलो पंडरीनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाही माम, पांडुरंग 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 पाही माम। पंडरीनाथा 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 रक्ष माम, पंडरीनाथ 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 रक्ष माम। पांडुरंग 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 पंडरीनाथ पंडरीनाथ रक्ष माम। जय भोलो पंडरीनाथ महाराज की जय। महायोग पीठे तटे भीमरत्या वरम पुंडरीकाय दातुं मुनींद्रैः समागत्य तिष्ठन्तम् आनंदकंदम परब्रह्मलिंगम भजे पांडुरंगम। जय भोलो पंडरीनाथ महाराज की जय। जय भोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय भोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय। जय भोलो इंद्रयाणी माता की जय। जय भोलो महावैष्णव जगद्गुरु संत तुकाराम महाराज की जय। जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। तुकोभा अवरुडे आदंगम रंब न्यायमानद அபங்கம் தவறான வழியில பிரச்சாரம் ஆயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்னு நினைக்கிறார். சரியா ஒரு பக்கம் புலம்பின்னு இருக்கார் ஆவலி கிட்ட, அவருக்கு தூக்கம் வரமாட்டேங்கிறது. ஒரு பக்கம் இவனை தேடி காணோபா நாவ்ஜி சந்தாஜி ஆட்களை ஏற்பாடு பண்ணி தேடிட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் சாலோ மாலோ அவன் ஊர் ஊரா ஓடிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் துக்கோபா புலம்பின் இருக்கா. நம்ம பண்ணதுதான் தப்பு, நாம் பண்ணதுதான் தப்பு அப்படின்ற அவளை கேட்கிறா, என்ன ஆச்சு பூவா, ஏன் நீங்க பண்ணது தப்பு? இல்ல அவளி, சந்தாஜி சொன்னா இல்லையா அந்த அபங்கத்தெல்லாம் பூட்டி வைக்கணும்னு, அதுதான் பெரிய தப்பா போயிடுது. நீ போய் சாவிய கொண்டா, சாவிய கொண்டா, சாவிய கொண்டா. ஆவலி வந்து புவா, ஆவலி சாவி அப்படின்னு ஒரு குரல் கொடுக்கிறார் நடுங்கிற ஆவலி. ஏன்னா துக்கோராம் வந்து கடுமையாலாம் பேச மாட்டார், கோபமாவும் பேச மாட்டார், ஆத்திரத்தை கத்த மாட்டார். ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அப்படி படுத்தி எடுத்துரும். அதாவது அந்த காம்பீரியம் இருக்கு பாருங்க, அதுக்கு முன்னாடி ஒண்ணும் பேச முடியாது. அதாவது பகவான் கிருஷ்ணன் வந்து விஸ்வரூப தர்சனம் எடுத்து பேசும்பொழுது அர்ஜுனன் நடுங்கிறான் பாருங்க, அந்த மாதிரி ஒரு விஸ்வரூபம் போல மகாத்மாக்களுடைய சில விஷயங்கள்லாம் விஸ்வரூபம் போல, நம்ம நம்மளால தாங்கவே முடியாது. அது நம்ம சாதாரணமா பார்க்கிற மகாத்மாக்கள்லாம் வந்து இளங்காலை சூரியன் போல அப்படி அழகா தேவே நச்சுவன் என்னமா இருக்கு அப்படின்னு, அதே அவளுக்கு ஒரு வேகம் வரும் பொழுது அக்னி நட்சத்திரம் போல சுட்டரிக்கிறதுன்னு வழி அந்த மாதிரி. ஆவலி கொண்டு வந்து சாவியை கொடுத்துட்டா. கொடுத்த உடனே அந்த பூட்டை திறக்கிறார். திறந்து அந்த பூட்டையும் சாவியும் கொண்டு நேர போய் கணத்துல போட்டுடுறார். இனி இது பூட்ட கூடாதுமா, இது பொக்கிஷம்தான், ஆனா இது ரொம்ப விலை உயர்ந்ததுன்ற மாதிரி அவனுக்கு ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கொடுத்தது நம்முடைய தப்பு. ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, என் மேலதான் தப்பு அப்படின்னா. அவன் அக்கறையோட கேட்டான்,
நான் தான் அவனுக்கு என்னன்னு சொல்லாம விட்டுட்டேன். அதே பாரு, இந்த கோண்டோபட் கேட்டபொழுது அபங்கனா என்ன, அது எப்படி வர்றது, எப்படி பாண்டங்கன் அதை ஸ்புரிக்க வைக்கிறான், அதனுடைய பிரயோஜனம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன, அவனுடைய மகத்துவம் என்னன்னு எல்லாம் அவனுக்கு நான் நிதானமாக சொல்லி கொடுத்தேன். அதே இந்த சாலோமாலோ ஒரு நாள் என்கிட்ட கேட்டான், இந்த அபங்கெல்லாம் எப்படி பண்ணுறீர்கள், என்ன இதுன்னு கேட்டான். நான் அவன்கிட்ட சொன்னேன், நான் எங்கப்பா பண்ணுறேன், பாண்டங்கன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேம்மா. அதுதான் தப்பாக போயிடுது. நான் அவனுக்கு அக்கறையோட சொல்லி கொடுத்துருந்தேன் வச்சுக்கோங்க, அவன் இந்த மாதிரி தப்பான பிரச்சாரத்துக்கு போயிருக்க மாட்டான். என்ன அநியாயம் பார்த்துக்கோங்க, அவன் பண்ண பைத்தியகாரத்தனத்துக்கு, அவன் பண்ண அக்கிரமத்துக்கு துக்கோபா தன்னை வந்து தப்புன்னு சொல்கிறாருன்னா என்ன மனசு, இது ஒரு தாயுள்ளம் போலே தான். இது ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியலை அப்படின்னு அம்மா வந்து நான் தான் ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னு தன்னைத்தானே நொந்துப்பா இல்லையா. ஒருவேளை ஒரு குழந்தை தப்பான வழியில் போயிடுது அப்படின்னா அம்மா அப்பா தங்களையே நொந்துப்பா, நாம தான் கொஞ்சம் செல்லம் கொடுத்துட்டோம், நாம தான் ரொம்ப கண்டிச்சுட்டோம், நாம தான் ரொம்ப கோச்சுனுட்டோம், இப்படி பலவிதமாக யோசிக்கிறது உண்டு. நிறைய நான் பார்த்துருக்கேன். சரியான தப்பு இவாகிட்ட இருக்கவே இருக்காது, ஆனாலும் இது வந்து ஒரு குணம் வச்சுக்கோங்களேன், நல்ல குணம் இது. உடனே நீங்கள் பெரிய ஆள் நினச்சிடப்படாதுமே, சமயத்தில் இப்படி தான் தோடி போய்டும் உங்களுக்கு, அது பயம் எனக்கு. துக்கோபா சொல்கிறார், நான் அவனுக்கு சொல்லலை, அதனால தான் அவன் பாரு இப்படி ஆயிட்டான். மாவழிக்கு செம்ம கடுப்பு. புவா நான் அவனுக்கு சொல்லட்டமா? புவா சொல்லு அவளி. எனக்கு ஒன்றும் புரியலை புவா, நீங்கள் தான் எல்லாம் உங்கள் கருப்பந்தான் நடத்துகிறான் அப்படின்னு சொல்லுவேள். யாருக்காவது எதாலும் கொடுத்தாலோ சொன்னாலோ எல்லாம் அந்த கருப்பனோட சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவேன். அவன் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அதை கொடுக்க வைப்பான், என்ன பேசணும்னு நினைக்கிறானோ பேச வைப்பான், எல்லாம் அவன் பண்ணுறதான்னு சொல்லுவள். அப்போ இவனுக்கு சொல்லக்கூடாதுன்னு அவன் வச்சிருக்கான், இல்லைன்னு நீங்கள் புலம்புறதுக்கு இருக்கு. இது ஆவலி மகா ஸ்மார்ட், நிஜமாகவே அந்த ஸ்மார்ட்னஸ் வந்து துக்கவப அளவுக்கு இருக்கு. அவ்வளோதான் கோபாவுக்கு வந்து ஆமா ஆமா அப்படின்றார். ஆனா அவர் மனசுல ஒரு சமாதானம் இல்லை. என்ன அன்னைக்குதான் வந்து இவன் அந்த கிராமத்துல யாரு சோளமாலோ தங்க பசு தங்க கண்ணுக்குட்டி, அன்னைக்கு சாயங்காலம் அங்க கீர்த்தனை, அந்த கீர்த்தனைக்கு அவன் ஒரு அபங்கத்தை செலக்ட் பண்ணி வச்சிருக்கான். அது டெய்லி அழகா ப்ரிப்பேர் பண்ணிடுவான், இன்னைக்கு இந்த ஊரில் இந்த அபங்கத்தை சொல்லணும், இதுக்கு இந்த மாதிரி அர்த்தம் சொல்லணும், அப்படி அவனால் முடியாது. இப்போ ஸ்வபாவமாக அனுபவிக்கிறவன் சொல்கிறது வேறு, அனுபவிக்காதவன் வந்து அதை மனப்பாடம் பண்ணி அதை எப்படி சொல்லணும் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் தான் கரெக்டாக அந்த ஃப்ளோ ஒரு மிஸ் ஆகிடுதுன்னா மறந்து போயிடும். அப்போ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான், இவன் எந்த அபங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணுறானோ அந்த அபங்கத்தை பற்றி எல்லாம் துக்கோபா நினச்சிருக்காரு. இவன் தப்பாக அர்த்தம் பண்ணிடுவானு கரெக்டாக நான் சொன்னேன். அந்த எந்த ஊரில் அவன் வந்து அன்னைக்கு கீர்த்தனை பண்ண போகிறானோ அந்த ஊரில் ரெண்டு மாவளா இருந்தா வந்திருக்காவா, அதில் ஒருத்தன் தேகு உடைய மாவளா. இவெல்லாம் எப்படின்னா துக்கோபாவினுடைய கீர்த்தனையை கேட்டு மாவளாவானவன். அதனால் எப்படியாவது அவன் ஊர் ஊராக சுற்றின்னு இருக்கா, ஒற்றர்கள் வேலை, வீரர்கள் வேலை, குடும்பத்தை விட்டுலாம் போயிட்டே இருப்பா. ஏதோ இன்னைக்கு 9 to 5 வேலை பண்ணோம், சாப்பிட்டோம், தூங்கினோன்னு ஒரு வாழ்க்கை கிடையாது இல்லையா. எங்கேயோ காட்டிலையும் மேட்லையும் கிராமத்துலையும் குளிர்காலம் வேற, அதனால் நல்லா தீ மூட்டி குளிர் காய்வார்கள், சரியான பேசிட்டு இருக்கணும் இல்லையா, டைம் பாஸ் ஆகணும் இல்லையா. இப்போ ஜவான்லாம் இருக்கா இல்லையா, மிலிட்ரி பீப்புளெலாம் எங்கேயோ உட்காந்துருப்பா, கூட யாராவது ஒருத்தன் அவங்க கூட எதையானும் பேசணுமே, எவ்வளோ நேரம் இப்படியே பார்த்துட்டு இருக்க முடியும், யோசனை பண்ணி பாருங்க, ரொம்ப கஷ்டம். அப்போ இவா பரஸ்பரம் ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கா,
அப்ப அவன் ஏதோ ஒரு அபங்கம் பாட ரொம்ப அழகா இருக்கிறதோட அர்த்தம் சொல்லி இன்னொருத்தன் கொண்டாட ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்பொழுது இன்னொரு ரெண்டு பேர் அந்த பக்கமா போறான். அதாவது மாமனும் மச்சானும் வச்சுக்கோங்களேன், ஒருத்தனுடைய சகோதரி ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், அந்த அவனுடைய மச்சான் இன்னொருத்தன். அப்ப இவ ரெண்டு பேர் பேசுறத கேட்டுட்டு அவன் சொல்றா, உங்களை பார்த்தா ரொம்ப அழகா அபங்கத்தை ரசிக்கிறவா மாதிரி இருக்கு. இன்னைக்கு சாலோ மகாராஜனுடைய கீர்த்தனை இருக்கு வாங்கோலே. யார் சாலோ மகாராஜ்? பெரிய மகாராஜ், பல ஊர்களில் கீர்த்தனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கும், நீங்க அபங்க ரசிக்கிறீங்களே, நீங்க வந்து அவரோட அபங்கத்தை கேட்கணும். அப்பப்பாப்பாப்பா என்ன அர்த்தம்? மிக உயர்ந்த தத்துவங்களை ரொம்ப சல்லிச சாதாரணமா நம்ம வாழ்க்கையோட சேர்த்து சொல்றார். அதான் சொன்ன, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவன் தான் அபங்கு பாடினவன். அப்ப அவன் சொல்றான், எனக்கு துக்கோபாவோட அபங்கு போதும், வேற ஒன்றும் வேண்டாம். இன்னொரு சொல்றே, அபங்கு எல்லாரும் நல்லது தான்டா, எல்லாமே பக்தி விஷயம் தானே சொல்ல போறான், வாடா போலாம், ஊரை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம், மக்கள் எவ்வளவு பேர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம், இங்க யாராவது நல்லவன் கிட்ட இருக்கானா பார்க்கலாம், ஒற்று வேலையும் பார்க்கலாம். சரிடா. அப்ப அவன் கேட்கறான், நீங்க எப்படி? நாங்கள்லாம் சாலோ மகாராஜுடைய சிஷ்யர்கள், அவருக்கு அவ்வளோ கைங்கரியம் பண்ணுவோம், இன்னைக்கு அவருக்கு மாலை போடுற கைங்கரியம், புக் ஆயிடுற கைங்கரியம்லாம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. பார்த்தா கோவிலுக்கு வந்தாச்சு, நல்ல கூட்டம், ஊரே திரண்டு வந்து உட்காந்துருக்கு கீர்த்தனை. அந்த காலத்தில் வேற என்டர்டைன்மெண்ட் கிடையாது. இன்னைக்கு கிராமங்கள்லாம் பார்த்தாலும் சாயங்காலம் ஆச்சுன்னா எல்லாரும் கோவிலுக்கு வருவா, கோவிலில் கொண்டாடுவா. அதுதான், அது வந்து அவளுடைய இயல்பு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் வந்து கார்த்திக் சுவாமி இந்த வாட்டி போகும்பொழுது ராத்திரி நான் காத்தால ஏறேன், 8 மணிக்கு நிறைய பேர் மலையிலேருந்து இறங்குறாங்க, ஒண்ணுமே பிள்ளைங்க ராத்திரிகள் எப்ப ஏறிட்டுறாள் மலையை விட்டு இறங்குறாங்க. அப்புறம் தான் அவ சொன்னா வைகுண்ட சதுர்தசி, அதனால வந்து ரொம்ப விசேஷம், நாங்கள்லாம் ராத்திரி விடிய 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 அங்க கோவிலில் உட்காந்து பஜனை பண்ணுவோம். எங்கள் இமயமலையில் சும்மாவே 15 டிகிரி 18 டிகிரி, அப்புறம் நான் போன சமயத்தில் இதில் கார்த்திக் சுவாமி மலை, அங்கே மேலே ஷெல்டர் மண்டபம் ஒன்றும் கிடையாது, கோவில் சுவாமிக்கு மட்டும்தான் ஒரு சின்ன கோவில். நல்லா சுற்றி வர மலைகள், நல்ல பனிமலையெலாம் பார்க்குற தூரத்தில் தெரியும். இதில் உட்காந்து விடிய விடிய ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உட்காந்து பஜனை பாடுவோன்னா அவளுக்கு எப்பேற்பட்ட ஸ்ரத்த இருக்கும். அதாவது அவளுக்கு பொழுதுபோக்கு வாழ்க்கை எல்லாமே தெய்வம்தான். அதனால நம்ம ஊரில் அவ்வளோ உற்சவங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்போ ஆனால் நிறைய ஜனங்கள் கூட்டமாக வந்து உட்காந்துருக்கா. அதுக்குள்ளே சாலோ மகாராஜ் வந்துட்டார். அப்படிதான் சொல்லு, இப்போ ஒன்றும் இல்லை, ஜெய் போலோ சாலோ மகாராஜ் கி ஜெய் அப்படின்றான். வைத்தரசு தான் இருக்கு இல்லையா, நான் சொல்கிறது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கூட்டம் அப்படி இருக்கு, நம்ம அப்படியே கையெல்லாம் தூக்கிண்டு நிறைய அந்த போலிச்சாமியார்கள்லாம் உண்டு இல்லையா, அப்படிதான் ஆகிட்டு இருக்கான் அவன். வந்தான் வந்து அவனுக்கு மாலையை போடுறா, ஒருத்தர் காலில் சந்தனம் வைக்கிறா, ஒருத்தர் புக் ஆகிடுறா, இவர் சொல்லிட்டு இருந்தாலே அவள்லாம் நடக்கிறது. அதுக்குள்ள அந்த பாட்டி ஒரே நாளில் தங்க பசுவும் கண்ணுக்குட்டியுமா கொடுத்துட்டார். அப்புறம் சொல்கிறார், எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம், சாதாரணமாக அப்படி நடக்காது, ஒரு 5-6 நாளாவது வேணும் குறைஞ்சபட்சம், என்ன தங்கத்தை உருக்கி எல்லாம் பண்ணும் இல்லையா. நீங்கள் உடனே தங்கம் எவ்வளோ பெரிய சைஸ்லாம் யோசிக்கக்கூடாது, புரியல, தங்கம் மாடு தங்க கண்ணுக்குட்டி அவ்வளோதான். அப்போ சொன்ன உடனேயே உங்கள் ஆசீர்வாதம் சொன்ன உடனே ஒரு 5-6 பொற்கொள்ளர்களை வச்சுட்டு உடனே கடகடன் பண்ணி கொடுத்துட்டான். நிஜமாகவே உங்கள் மகிமை அபாரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற உடனே சாலை ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டான். வாங்கிட்டவன் அழகாக கீர்த்தனை ஆரம்பிக்கும், ஜெய் போலோ பண்டரிநாத் மகாராஜ் கி ஜெய், ஜெய் போலோ சந்த் நாம்தேவ் மகாராஜ் கி ஜெய், போலோ சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் கி ஜெய், போலோ சந்த் லோக் கி ஜெய். நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு பாட்டம் வச்சுருக்கோம். முக்கால்வாசி நாமதேவர் ஞானேஸ்வரி வாழ்லாம் சொல்லிடுவான், துக்கோபா சொல்ல மாட்டான்.
ஏன்னா அவள்லாம் பழைய ஆள்ல அவள்லாம் சண்டை போட வர மாட்டா. ஒண்ணு நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது, பிரச்சனை கிடையாது. அழகா உக்காந்தான், உக்காந்தவன் ஒரு அபங் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன அபங் அப்படின்னா, நாமகேதா வாயா கேலா ஐசா கோணி ஏகியேலா சாங்கா வினவிதோ தும்ஹாசி சந்த மகந்த வேத ரிஷி நாமே தாரிலே நாஹி கோணி ஐசா தியாவா நிவடோணி சொலகீச்சா உத்தரா துகாமணே க்ஷமாகரா. இந்த அபங்கத்தை தான் அந்த மாவளா பாடினான். இவன் இந்த இடத்துல துக்காமணேன்ற இடத்துல சாலாமணேன்னு போட்டுட்டான். அவனும் தேகுக்காரன். இவன் சொல்லணும் வேகமா, என்னடா இது அநியாயி, துக்கோபாவோட அபங்கம். உன்னை பக்கத்துல இருக்க பிடிச்சான், அவசரப்படாது, உனக்கு தெரியுமா சத்தியமா நன்னா தெரியும், நான் வந்துட்டு இப்ப சொன்னேனே. ஆமா அதே அபங்கு தான், அதில் துக்கோபா பேர் எடுத்துட்டு சாலோமணின்னு போட்டுருக்கான். அவசரப்படாத, இவன் யாரு என்னன்னு முழுசா தெரியணும். நீ அவனத்து தெகுல பார்த்துருக்கியா? இல்லைன்னா இவன் ஊர் ஊரா மாவளாவா சுத்தின் இருக்கான். இவன் சாலோ மாவளாவும் தேகு ஆளா இருந்தா மாட்டிருப்பான், இவன் தேகு ஆள் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாரு, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றான்னு பார்க்கலாம். நீ சொன்ன அர்த்தம் ஞாபகம் இருக்கு, கொஞ்சம் அவசரப்படாத, நிதானமாயிரு. சரியா அவன் சொல்லிட்டான். உடனே அவன் ஆரம்பிக்கிறான். இந்த அபங்கத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாமகேதா வாயா கேலா ஐசா கோணி ஏகியேலா. நீ எங்கேயாவது நீங்க கேட்டிருக்கலா, யாராவது ஒருத்தன் வந்து நாம ஜபம் பண்ணி வீணா போனான்னு யாராவது ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டிருக்கலா? நாம கேதா வாயா கேளா ஐசா கோணி ஐக்கியேலா. ஒருத்தராவது நாமஜபம் பண்ணி வீணா போனேன்னு நீங்க கேட்டிருக்கலா? சாங்கா வினவிதோ தும்ஹாஹி துமா சி சந்த மகந்த வேத ருஷி. நான் வந்து உங்களை கேட்கிறேன், நான் உங்ககிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். சந்துக்களே, மகந்துக்களே, ரிஷிகளே, நீங்கள் சொல்லுங்க துக்கோபா அவளெல்லாம் கேள்விக்கிறேன். நாம ஜபம் பண்ணி யாராவது வீணா போயிருக்கான்னு உண்டா? உங்ககிட்ட கேட்குறேன். நாமே தாரிலே நாகி கோணி ஐசா தியாவா நிவடோணி. யாருக்காவது இந்த நாமஜபம் பண்ணி, அதாவது இந்த நாமஜபம் பண்ணி யாருக்காவது மோக்ஷம் கிடைச்சிருக்கா? மோக்ஷம் கிடைக்காம இருக்கா? யாராவது ஒருத்தர் இருந்தா காட்டுங்கோ அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, நாமஜபம் பண்ணி வீணா போனவா யாரும் இல்லை, நாமஜபம் பண்ணி மோட்சம் அடையாதவா, பிரச்சனைகள்லேருந்து விடுதலை அடையாதவா யாரும் இல்லை. உங்களை பார்த்து அந்த கேள்வி கேட்குறேன், சந்துக்களே, மகந்துக்களே, ரிஷிகளே சொல்லுங்கோ, அப்படி யாராவது உண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதை மன்னிச்சுடுங்கோ, நான் அப்படி கேள்வி கேட்டுக்க போகிறேன். சலகீச்சா உத்தரா துக்காமணே க்ஷமாகரா. துக்கா மன்னிச்சுடுங்க, இப்படி கேள்வி கேட்கப்படாது. அப்படியே என்ன அர்த்தம்னா, கேள்வியே அபத்தம். நாமஜபம் பண்ணி யாராவது வீணா போவாளா? போக மாட்டான். நாமஜபம் பண்ணி யாருக்கா துக்கம் இருக்குமா? துக்கம் இருக்காரு. மோட்சம் எல்லாம் சுலபமா கிடைச்சிடும். அதனால இந்த கேள்வியே அபத்தம். சந்துக்களே, மகந்துக்களே, ரிஷிகளே, துக்காவை மன்னிச்சிடுங்க. இதுதான் எப்படி அர்த்தம். இவன் ஆரம்பிக்கிறான். யாரு? நம்ம மகராஜ் சாலோ மாலோ. நாமஜபம் பண்ணா சாமஜபம் பண்ணி வீணா போயிடுவோம்,
நாமஜபம் பண்ணி யாரும் வந்து பெருசா ஒண்ணு ஆக போறதில்லை. நான் கேள்வி கேட்கிறேன், சந்துக்களே மகந்துக்களே ரிஷிகளே, உங்களை கேள்வி கேட்கிறேன், யாருக்காவது நாமஜபம் பண்ணி இதான் கிடைச்சிருக்கா? ஒன்றும் இல்லை. அதனால என்ன பண்ணோம், நீங்கள்லாம் இப்ப பாருங்க, தங்க பசுவும் தங்க கன்றுமா கொடுத்துருக்கார். நீங்க வெறுமே நாமஜபம் பண்ணா மட்டும் போதாது, சரியா? மகத்துக்கள்லாம் தானம் கொடுக்கணும். சந்த் மகத்துக்கள் இவர் பாருங்க, தங்கத்தில் கொடுத்துருக்கார், இவருமே வீணா போக மாட்டார். இதை கொடுக்காம நீங்க உக்காந்து நீ எப்பதெல்லாம் பஜனை பண்ணிட்டு இருந்தா வீணா போயிடுவாள், நீங்க தப்பிக்க முடியாது, மோட்சம்லாம் கிடைக்காது. அதனால சந்துக்களுக்கெல்லாம் நீங்க தானம் கொடுக்கணும். என்னெல்லாம் இருக்கோ தானத்தை கொடுத்துருவோம், அப்பதான் நீங்க வீணா போக மாட்டேன்னு கேட்ட உடனே வந்த அதே மாவளாவுக்கு கோபம், பகவான் கரெக்டா எங்க மாட்டி விடுறான் பாருங்க. இது இந்த காணோபா சந்தாஜி நாகஜிலாம் பாவம் அப்ராணிகள், மாவளாலாம் முகமதியர்களே நடுங்குவா. கரெக்டா பகவான் இந்த வெச்சு செய்யறதுன்னு தெரியுமா, சாதாரணமாக அந்த கிண்டலாக சொல்லுவது ஆப்பு கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு, அந்த மாதிரி இவனை எங்கே கொண்டு மாட்டணுமோ சுவாமி மாட்டி விட்டுட்டார். மாவளாக்கு வந்த தேக்கம் இதுக்கு டே வாய மூடுறாணி தாராணி கத்திட்டான், அவ்வளோ பெரிய கூட்டத்தை கத்திட்டான். பக்கத்து இருக்க டே யாராணி யாராணி, எவ்வளோ பெரிய அவமரியாது அது, எவ்வளோ இதுவும் திருடுத்தனம் பண்ணி சம்பாதிச்சாலும் ஒரு பெரிய கூட்டத்தோட அவமானம்னா எல்லா மனுஷனுடைய சுபாவமே ஒரு கூணி குறுகி போயிடும். யாராணி என்னடா வளர்றாய் நீ, யாரோட அபங்கம் இது, இது துக்கோபாவுடைய அகம் அபங்கம். நீனடானா அபங்கத்துல ஓம் பேரை போடுறிய சாலோமனேனு. அவன் பார்த்துட்டான், ஓ அந்த ஆளுகளும் அப்படி இருப்பான், மாவள ஆட்கள்லாம் பார்க்கறதுக்கு ஜம்முன் புஜபல பராக்கிரமத்தோடு இருப்பான். பசம்மா மாட்டின்ட்டோம்னு தெரிஞ்சுடுத்து ஜனங்கள்லாம் அதுக்குள்ள, ஐயோ சோழ மகாராஜ் அப்படிதான் கிடையாது, நீங்க உட்காருங்க ரெண்டே பேர் ஊரெல்லாம் எனக்கு சேர்ந்து இருக்கு, இவன் பக்கத்துல ஏ நான் தெரியாம சொல்லலப்பா வாங்கோ நான் இப்ப நிரூபணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி போய் சோழ கழுத்தை பிடிச்சிட்டான், கழுத்தை பிடிச்சிட்டான். தானே வேணும் நீதி விஷயம், நாளைக்கு கழுத்து பிடிச்சி வந்தா நிக்கட்டும் தப்பில்லை, அவன் பண்றதுக்கு கழுத்து பிடிச்சி ஒரு வாரம் கூட நிக்கட்டும் தப்பில்லை. பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா நாம தேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா நாம தேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா ஞான தேவமாவுலி பஜே பாண்டுரங்கா ஞான தேவமாவுலி பஜே பாண்டுரங்கா இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா துக்கா ஹ்ருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா துக்கா ஹ்ருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா சத்ரபதி ரூபா பஜே பாண்டுரங்கா சத்ரபதி ரூபா பாண்டுரங்கா பஜே 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 பாண்டுரங்கா. ஜெய் போலோ பண்டரிநாத் மகாராஜ் கி ஜெய்.
जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय। जय बोलो इंद्रयानी माता की जय। जय बोलो महावैष्णव जगद्गुरु संत काराम महाराज की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज की जय। राधे कृष्ण।